டியர் சில்ட்ரன், இந்த வீடியோவில் கான்சிக்வன்சஸ் ஆஃப் அர்பனைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது அர்பனைசேஷன்னா என்னென்னு தெரியும், சிட்டிஸ்லேயும் டவுன்ஸ்லேயும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிறது தான் நம்ம என்னென்னு சொன்னோம், அர்பனைசேஷன் அப்படின்னு சொன்னோம். கான்சிக்வன்சஸ் ஆஃப் அர்பனைசேஷன் அப்படின்னா அந்த அர்பனைசேஷனால், அதாவது நகரமயமாதலால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, ஓகேவா? அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன கான்சிக்வன்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ், ஓவர் க்ரௌடிங், வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் சானிடேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிராஃபிக், பொல்யூஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அர்பனைசேஷனால் ஏற்படக்கூடிய விளைவுகள். ஸோ ஒன் பை ஒன்னாக வந்துட்டு நம்ம டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ், ஸோ ஃபஸ்ட் ஒன் என்ன, ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ். ஹவுசிங் அண்ட் ஸ்லம்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப, அதாவது ஸ்லம்ஸ் அப்படின்னா வந்து குடிசை பகுதி. ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், ரூரல் ஏரியாவிலேருந்து எங்கே வந்து செட்டில் ஆகுறாங்க, அர்பன் ஏரியாவுக்கு செட்டில் ஆகுறாங்க, அதாவது வில்லேஜ்லேருந்து டவுனுக்கு வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படி செட்டில் ஆகும்போது டவுனில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா, பாப்புலேஷன் வந்துட்டு அதிகமாகுது. அப்படி பாப்புலேஷன் அதிகமாகிறதால அங்கே எல்லாருக்குமான வீடு வந்துட்டு என்ன பண்ண முடியல, கட்ட முடியல. ஸோ அதுக்கான ஸ்பேஸ் கிடையாது, ஓகேவா? ஏன்னா வந்து லட்சக்கணக்கான மக்கள் வந்துட்டு அந்த டவுனில் நோக்கி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, வில்லேஜ்லேருந்து சுற்றி இருக்கிற எல்லா வில்லேஜ்லேருந்தும் வந்து செட்டில் ஆகுறாங்க. அப்படி செட்டில் ஆகும்போது அங்கே ஹவுசிங்கான ஸ்பேஸ் கிடையாது, குடியிருக்கிறதுக்கான இடம் என்ன ஆகுது, பற்றாக்குறை ஏற்படுது. அதே நேரத்தில் சப்போஸ் அப்படியும் மீறி வந்துட்டு அவங்க ஹவுஸ் பில்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு குவாலிட்டியாக என்ன பண்ணல, இல்லை. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வீக்காக தான் இருக்குது, என்ன பண்ணல, குவாலிட்டியாக இல்லை. ஸோ மெயினாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அர்பனைசேஷனால் டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஹவுசிங்கான ஸ்பேஸ் கிடையாது. அதுக்கடுத்தது வந்துட்டு கட்டின வீடும் எப்படி இல்லை, குவாலிட்டியாக இல்லை. ஸோ இது மாதிரி நிறைய இன்னும் பல ஆண்டுகள் ஆக ஆக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் வந்துட்டு அதிகமாகிட்டே தான் போகுது. அந்த இந்த அர்பனைசேஷனால் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய ஸ்லம்ஸ் தான் வருது. யாராலையும் என்ன கட்ட முடியல, ஹவுசிங் கட்ட முடியல, ஹவுஸ் கட்ட முடியாததால் என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்லம்ஸ், அதாவது குடிசை பகுதியாக தான் வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்குது. ஸோ அர்பனைசேஷனால் எது காரணமாகுது அப்படின்னா, ஸ்லம்ஸ் வந்துட்டு அதிகம் உருவாக காரணமாகுது. நெக்ஸ்ட்டு ஓவர் க்ரௌடிங். ஓவர் க்ரௌடிங்னாலே எல்லாருக்கும் பிடிக்காத விஷயம், அளவுக்கு அதிகமான கூட்டம்ங்கிறது வந்துட்டு என்ன பண்ணாது, பிடிக்காது. நார்மலாக வீட்லேயே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக இருந்ததுனாலே நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ ஓவர் க்ரௌடிங் லீட்ஸ் டு அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ரொம்ப அளவுக்கு அதிகமாக க்ரௌடு வந்துட்டு இருக்குது, நெரிசலாக இருக்குது அப்படிங்கிறப்பயே என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சுகாதாரமான சூழல் வந்துட்டு உருவாகாது, நம்மளுடைய சுற்றுப்புறம் என்ன ஆகும், பாதிக்கப்படும். ஸோ அர்பன் ஏரியாஸில் பார்த்தோம் அப்படின்னா க்ரௌடு அதிகமாக இருக்கும். டி நகர் போனாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடு இருக்குங்கிறது நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அந்தளவுக்கு க்ரௌடு இருந்தால் அது வந்து ஒரு அன்ஹெல்த்தி என்விரான்மெண்ட். ஸோ அதனால் நிறைய டிசீஸ், நிறைய ரியாக்ட்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, நிறைய கலவரங்கள்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் அண்ட் சானிடேஷன். ஸோ இப்போ நோ சிட்டி ஹேஸ் ரவுண்ட் த கிளாக் வாட்டர் சப்ளை இன் த வேர்ல்ட். உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் தேவையான அளவுக்கு முழுமையாக வந்து வாட்டர் வந்து சப்ளை ஆகுதுன்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் வாட்டருக்கு என்ன தான் தேவைப்படுது, பற்றாக்குறை தான் இருக்குது, பற்றாக்குறையாக தான் இருக்குது. நீர் விநியோகம் முழுசாக வந்து செய்யப்படுறது கிடையாது. அடுத்தது பார்த்தோன்னா, ட்ரைனேஜும் ரொம்ப பேட் கண்டிஷனில் தான் இருக்குது. ட்ரைனேஜ் ஏன்னா வந்து அங்கே பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறதால அடிக்கடி வந்து அந்த ட்ரைனேஜை வந்துட்டு க்ளீன் பண்ணவோ, அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணவோ வந்துட்டு முடியறது கிடையாது. அதே மாதிரி இந்த ரிமூவல் ஆஃப் கார்பேஜும் வந்துட்டு இமாலயன் டாஸ்க் ஆகிடுச்சு. டவுன் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அந்த குப்பையை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதே ஒரு மலை மாதிரி வேலையாக இருக்குது. ஸோ அந்த பாசிபிலிட்டிஸும் அங்கே இல்லாமல் போகுது. இது எல்லாமே வந்துட்டு அங்கே ஒரு சவாலான விஷயமாக தான் இருக்குது. தண்ணி கிடைக்கிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ரைனேஜை வந்துட்டு பேட் கண்டிஷனில் தான் இருக்குது. கழிவுநீர் வடிகால்லாம் வந்துட்டு சரியாக பராமரிக்கிறது கிடையாது. அடுத்து வந்துட்டு கார்பேஜ் ரிமூவ் பண்ணுறதுலையும், குப்பைகளை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதும் வந்துட்டு அங்கே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இந்த அர்பனைசேஷனால் ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் தான். அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் டிராஃபிக், இது அனதர் இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா டூ வீலர் ஃபோர் வீலர் இல்லாத வீடே இல்லை. எல்லார் வீட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா டூ வீலரும் ஃபோர் வீலரும் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, காட்டில் போனாங்க, பஸ்ல போனாங்க. அப்போல்லாம் கூட அந்தளவுக்கு என்ன இல்லை, வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து அதிகமாக போகலை. அதனால் ஃப்ரீயாக டிராஃபிக்லாம் இல்லாமல் எல்லோரும் மூவ் பண்ண முடிஞ்சது. அதே நேரத்தில் வந்துட்டு எல்லோரும் பீஸ்ஃபுல்லாக ஒரு லைஃபை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ என்னாச்சு அப்படின்னா, நிறைய வெஹிக்கிள்ஸ், நிறைய டூ வீலர்ஸ். ஸோ அதனால் நிறைய இருக்கிறதால என்ன பண்ணல அப்படின்னா, அந்த டிராஃபிக் எல்லாத்தையுமே வந்துட்டு பிளான் பண்ணி செய்ய முடியல.
இல்லை க்ரௌடு அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ண முடியல அப்படின்னா, டிராஃபிக் கண்ட்ரோல் கிடையாது, க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியல, இது எதுக்குமே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட் சரியாக இல்லை. ஸோ நிறைய டூ வீலர்ஸ் ஃபோர் வீலர்ஸ் இருக்கிறதால பொல்யூஷன் அக்கர் ஆகுது. ஸோ இது மாதிரியான ப்ராப்ளம் வந்துட்டு இதனால் என்ன ஆகுது, அட்மாஸ்பியர் ஸ்பாயில் ஆகுது. ஸோ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு அக்கர் ஆகுது. ஸோ இதுலேயும் வந்துட்டு ஏர் பொல்யூஷன் வருது. இது எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிராஃபிக்கால் வரக்கூடிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு பொல்யூஷன். ஸோ அது மட்டும் இல்லை, அதாவது வந்துட்டு வெஹிக்கிள்ஸால் மட்டும் இல்லை, டிரான்ஸ்போர்ட்டால் மட்டும் பொல்யூஷன் வர்றது கிடையாது. இந்த டவுன் அண்ட் சிட்டிஸ் அப்படின்னாலே வந்துட்டு அது ஒரு பொல்யூட்டர்ஸாக மாறிடுச்சு, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடியதாகவே வந்து மாறிடுச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா, அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அந்த இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து நிறைய ஸ்மோக் வருது, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியாகுது. அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிவியேஜ், நிறைய கழிவு நீர், நிறைய டாக்ஸிக் கேஸஸ்லாம் வந்துட்டு வெளில வருது. ஸோ அப்படி வெளில வர கேஸஸ் வந்துட்டு போய் எங்கே ரிவரில் வந்துட்டு மிக்ஸ் ஆகுது. ஸோ வாட்டரும் பொல்யூட் ஆகுது, புகையால் அட்மாஸ்பியரும் பொல்யூட் ஆகுது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் எல்லாமே வந்துட்டு அக்கர் ஆகுது. ஸோ இது எல்லாமே எதனால் அப்படின்னா, அர்பனைசேஷன், அதாவது ஓவர் க்ரௌடிங்கால தான். ஸோ ரூரல் ஏரியாவிலேருந்து எல்லாருமே வந்துட்டு அர்பன் ஏரியாவை நோக்கி போகிறதால அங்கே வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, அதுக்கடுத்தது வந்துட்டு ஹெல்த்தியாக இல்லை, அதுக்கடுத்தது வாட்டர் சப்ளை ப்ராப்ளம், ட்ரைனேஜ் ப்ராப்ளம், கார்பேஜ் ரிமூவ் பண்ண முடியல, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், டிராஃபிக் ப்ராப்ளம். ஸோ இது மாதிரியான ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இந்த அர்பனைசேஷனால் தான் ஏற்படுது. எனி டவுட்? தேங்க்யூ.